தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மீன்வளத்துறையை மேம்படுத்த இருபதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்தப்படும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் நாட்டின் மீன்வளத்துறையை மேம்படுத்த கோடி ரூபாய் முதலீட்டில் பல்வேறு திட்டங்கள் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒராம் நிதியாண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் அடுத்த ஐந்தாண்டு காலத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்கள் இதன் அடிப்படையில் செயல்படுத்த கடல் வளம் உள்நாட்டு மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்த பனிரெண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது கோடி ரூபாயும் மீன்பிடிப்பு கட்டுமான திட்டங்களுக்கு ஏழாயிரத்து எழுநூற்று பத்து கோடி ரூபாயும் இந்த திட்டத்திலிருந்து செலவிடப்பட உள்ளது இதன் மூலம் அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் நாட்டின் மீன் உற்பத்தியை எழுபது லட்சம் டன் கூடுதலாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மீன் ஏற்றுமதி மூலம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டவும் மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்பு விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் மீன் பதப்படுத்துதல் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளும் இதன் மூலம் உருவாக்கப்பட உள்ளன இந்த திட்டத்தை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் பீகார் மீன் மற்றும் கால்நடை வளர்ப்பு திட்டங்களையும் அப்போது அவர் தொடங்கி வைக்கிறார் மேலும் ஈகோபாலா என்ற செயலியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த ஈகோபாலா செயலி மூலம் விரிவான கலப்பின மேம்பாட்டு வர்த்தக வசதி மற்றும் விவசாயிகள் நேரடி பயன்பாட்டுக்கான முனையும் ஏற்படுத்தப்பட உள்ளது நிகழ்ச்சியில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பீகார் மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்